அஸ்ஸலாமு அலைக்கும் இன் ஹாய் எவ்ரிவன், நான் உங்கள் ரோஷி. எல்லாருமே எப்படி இருக்கிறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? விஹெவெல்லாம் டூயிங் குட். அகைன் இந்த முறை ட்ராவலிங் வ்ளாகில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிக்கிற ட்ராவல் வ்ளாகோட கண்டினியூவாக தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல்ல நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்த மாதிரி எங்களுக்கு ட்ராவலிங்கில் வந்து அன்எக்ஸ்பெக்டடான விஷயம் ஒன்று நடந்துருந்துச்சு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட பைக் வந்து ரொம்பவுமே பெரிய பிரச்சனையாக ஆயிடுச்சு. இது எல்லாத்துக்குமே முதல்ல நாங்கள் ட்ரிப் போகிறேன்னு சொல்லி பிளான் பண்ணினப்போவே பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் எல்லாமே ஃபுல்லாக சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு எல்லாமே கிளியர் பண்ணிட்டு தான் கொண்டு போயிருந்தோம். பட் அவரை வந்து ஒரு சில விஷயங்களை கவனிக்காமல் விட்டுருந்திருக்கிறார் போல். ஸோ அதனால தான் இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக் வந்து நைனாக் பிரிட்ஜ் பார்த்துட்டு வரும்போது ட்ரைவ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கே உள்ள ஒரு ஹோண்டா சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போயிட்டு அங்கே வந்து செக் பண்ணி பார்த்துருந்தோம். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னால் நாங்கள் இதை வந்து செக் பண்ணாமல் இன்னமும் நிறைய ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் பைக்கை வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறதே கஷ்டமாக இருந்திருக்குமென்ற மாதிரி தான் சொன்னாங்க. நல்ல காலம் நாங்கள் இதை வந்து கொஞ்சம் மேலியாக கவனிச்சதால் அதை வந்து உடனே கொண்டு போயிட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே வந்து பைக்கை கொடுத்துட்டு ஒரு 2 hours மாதிரி அவடத்தை வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் ஃபுல்லாக கிளியர் பண்ணி தந்ததுக்கு பிறகு தான் நாங்கள் எங்களோட ட்ராவலிங்கை வந்து அகைன் கண்டினியூ பண்ணியிருந்தோம். ஃபஸ்ட்டுக்கு இந்த இஷ்யூ பார்த்தோன்னே நான் வந்துட்டு ரொம்பவுமே டிசப்பாயிண்ட் ஆகிட்டேன். அண்ட் ஆல்ரெடி வந்து நம்ம எல்லாமே கிளியர் பண்ணி இருந்தாலுமே கூட இப்படியான சில விஷயங்கள் நடக்கக்கிட்டவா வந்து அது எங்களுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் இதுகள் எல்லாத்தையுமே முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் போகிற வழியில் ஒரு சில திங்ஸ் வந்து வாங்க வேண்டியிருந்ததில் ஒரு ஃபுட் செட்டில் நிப்பாட்டியிருந்தோம். மெயினாக வந்துட்டு எனக்கு ஒரு லிப் பாம் வாங்கணுன்றதுக்காக வேண்டி தான் வந்திருந்தேன். இங்கே உள்ள கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோடய லிப்ஸ் எல்லாமே ரொம்பவுமே ட்ரை ஆகிடுச்சு. அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு சில தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்கிட்டு அகைன் வந்து எங்களோட ட்ராவலிங்கை கண்டினியூ பண்ணுறது தான் பிளான். நாங்கள் பதிலுக்கு வந்து இன்னையோட 2 நாள் ஆகுது. பட் எந்த ஒரு கூல் கிளைமேட்டுமே வந்து நாங்கள் இன்னும் என்ஜாய் பண்ணவே இல்லை. பிகாஸ் இது வந்து சம்மர் சீசன்னதால கொஞ்சம் ஹொட்டாகவே தான் இருந்துச்சு. பதுலையை பார்க்க பண்டாரவில் வந்து கொஞ்சம் உயரமான இடமாக இருக்கிறதால அங்கே வந்துட்டு நல்லா கூலிங்காக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த கூல் கிளைமேட்டை என்ஜாய் பண்ணுறதுக்காகத்தான் நானும் என்னோடய ஹாபியை வந்து இப்போ போய் தீக்கிறேன். நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் எல்லாமே பார்க்க கிடைச்சிது. அப் கண்ட்ரின்னு சொல்லும்போதே பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ்ன்னு தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அது மாதிரி தான் நாங்களுமே வந்து அது எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு போயிருந்தோம். இப்படியே ட்ராவல் பண்ணி நாங்கள் பண்டாரவில் டவுனுக்கு போனப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அபி வந்து ஸ்பெஷலாக ஒரு லொக்கேஷனை காட்டி இந்த லொக்கேஷனில் இப்போ எந்த அளவுக்கு கிளியராக எல்லாமே விளங்குதோ அது வந்து அகைன் நாங்கள் ரிட்டர்ன் வரும்போது எதுவுமே விளங்காத அளவுக்கு ஃபுல்லாக வந்து பனி மூடிடும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு வரும்போது அது என்ன மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்புறமா பார்க்கலாம். எங்களோட நெக்ஸ்ட் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிசம் பெங்களோ பார்க்க போகிறது தான். ஸோ போகிறதுக்கு முதல்ல வந்து நாங்கள் லஞ்ச் சாப்பிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒலிவ்ஸ்னு சொல்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு நாங்கள் போயிருந்தோம். இந்த ரெஸ்டாரண்ட் அமைஞ்சிக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் தான். ஸோ ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான சீனரிஸ் எல்லாமே பார்த்துட்டு நேச்சுரலோடு சேர்ந்து நாங்கள் எங்களோட லஞ்ச் சாப்பிட்றது வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுது. வீடியோ பார்த்துட்டு உங்கள் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி சீன்ஸோட லஞ்ச் சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும்னு சொல்லி எழும்னா கமெண்டில் சொல்லுங்கள். நான் இங்கே போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு இந்த பிளேஸ் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருந்ததுனால இன்ஸ்டாவில் ஸ்டோரியாகவும் ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே வந்துட்டு லஞ்சுக்கு நிறைய விதமான மெனு வந்து இருந்துச்சு. பட் நாங்கள் வந்துட்டு சீ ஃபுட் ஃப்ரைட் ரைஸ் தான் எடுத்திருந்தோம். அண்ட் அது கூடவே பார்த்தீங்கன்னு சொன்னால் டெசர்ட்டுக்காக வேண்டி சாக்லேட் கேக் வித் ஐஸ்கிரீம் டாப்பிங்கோட நான் எடுத்திருந்தேன். ஹாபி வந்துட்டு ஸ்ட்ராபெரி ஜூஸ் ஒன்று எடுத்திருந்தாங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இது எல்லாத்துக்குமான ப்ரைஸும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே ரீசனபிளாக தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு வந்துட்டு இது மாதிரி போகிற சந்தர்ப்பம் கிடைக்கிறப்போ உங்களுக்குமே வந்துட்டு சின்ன ஒரு ஐடியா கிடைக்கலாம்ன்றதுக்காக வேண்டி தான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடித்த கையோட பார்த்தீங்கன்னு சொன்னால் அடிசம் பெங்களூர் போகிறது தான் பிளான். ஸோ அங்கே போயிட்டு நாங்கள் வந்து மிச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறமா போயா டேஸில் வந்து ஓப்பன் இருக்காதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் அது வந்துட்டு எந்த அளவுக்கு உண்மையான விஷயம்னு சொல்லி எனக்கு தெரியலை. இருந்தாலுமே நாங்கள் வந்துட்டு அங்கே போன நாள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மண்டே.
எங்கேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சில பகுதிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலும், மற்ற எந்த பகுதிக்குமே வந்து விசிட்டர்ஸ் வந்து அலௌட் இல்லை. அண்ட் இதோட க்ளோசிங் டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 4:30 சொல்லியிருந்தாங்க. ஸோ நானும் ஹபியும் நடந்து போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹபியோட ஹெல்மெட் லைகிற சாப்பாடை பறிக்கிறதுக்காகவே ஒரு மங்கி ஒன்று மிச்சமுமே ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஃபைனலி அவர்கிட்ட இருந்து ஒரு வழியாக தப்பிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் போயிட்டு உள்ளுக்கு பார்த்துருந்தோம். பட் உள்ளுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்தவித ஃபோட்டோஸ் வீடியோஸுமே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு ரூல்ஸாக ரூல்ஸாக மதிச்சிட்டு அது எல்லாமே எடுக்காமலே விட்டுட்டோம். அது இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1931 தான் கட்டிக்கிறாங்க. இது வந்து ஃபுல்லாகவே கருங்கல்லால் கட்டப்பட்ட ஒரு மாளிகை தான் இது. இதுக்கு மேலே வந்து பர்மா தேக்கால் ஃபுல்லாகவே கவர் பண்ணிக்கிறாங்க. பார்க்குறதுக்குமே ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு பங்களோ தான் இது. பங்களோ மட்டும் இல்லாமல் இது அமைஞ்சிக்கிற அந்த சரௌண்டிங் கூட ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்து இது எல்லாத்தையுமே ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கு அப்புறமா இங்கே வந்ததுக்குரிய ஞாபகார்த்தமாக ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துட்டு அகைன் வந்து இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம். நாங்கள் போக போகிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் பண்டாரவெளியை விட ரொம்பவுமே ஒரு குளிரான இடத்துக்கு தான் போக போகிறோம். நாங்கள் வரும்போது பண்டாரவெளி டவுனில் நிப்பாட்டி ஒரு இடத்த வந்து பார்த்துருந்தோம். அது வந்து அகைன் ரிட்டர்ன் போகும்போது இந்த மாதிரி ஃபுல்லாக பனியால் மூடி இருந்துச்சு. இது இவ்வளவுத்துக்குமே டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் இன்னும் 4 கூட ஆகலை. அடுத்ததாக நாங்கள் போக போகிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவுமே உயரமான இடத்துல உள்ள ஹப்பு தலைக்கு தான் போக போகிறோம். அங்கே வந்துட்டு லிப்டன் ஷீட் பார்க்குறதுக்காக வேண்டி தான் போய் கொண்டிருக்கிறோம். போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்காவாசி இடத்த வந்து பனி வந்து ஃபுல்லாகவே மூடிருச்சு. ஸோ அது வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான ஒரு சீனாக இருந்துச்சு. இது கூட நான் வந்து இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எந்த அளவுக்கு இந்த ட்ரிப்பை வந்து என்ஜாய் பண்ணி போயிட்டு இருந்தனோ அதே அளவுக்கு வந்து எனக்கு மனசில் இந்த உயரத்தை பார்க்கும்போது ரொம்பவுமே பயமாகவுமே இருந்துச்சு. ஸோ நான் வந்துட்டு ஹபிக்கிட்டே கேட்டுகிட்டே போயிருந்தேன், ஒருவேளை நாங்கள் விழுந்துட்டோமா இருந்தால் என்ன செய்யறதுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். பட் எவ்வளவு தான் மனசில் பயம் இருந்தாலுமே கூட அந்த இடத்த மட்டும் பார்க்காம போயிடவே கூடாதுன்றதுல நான் ரொம்பவுமே உறுதியாகவுமே இருந்தேன். நான் பயப்படுறதை பார்த்துட்டு ஹபி வந்து ஒருவேளை ரிட்டர்ன் போகலாமான்னு சொல்லி கூட கேட்டிருந்தாங்க. இல்லை இல்லை, நாங்கள் போய் பார்த்துட்டே போயிடுவோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ போயிட்டிருக்கிறோம். பைக் வந்துட்டு உயர உயர ஏறும்போது பயமாக இருந்தாலுமே கூட அந்த கிளைமேட் வந்து ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுற மாதிரியே தான் இருந்துச்சு. எனக்கு வந்து அது ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்த மாதிரி பிளேஸுக்கு பைக்கில் ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதுன்னு சொல்லி எழும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
ரொம்ப ரிஸ்க் எடுத்து நானும் ஹபியும் வந்துட்டு ஓரளவுக்கு லிப்டன் சீட்டுக்கு போகிற அந்த என்ட்ரன்ஸ் வரைக்குமே வந்துட்டோம். அங்கே போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே உள்ள வாட்ச்மேன் வந்துட்டு இப்போ க்ளோசிங் டைம், இதுக்கப்புறமா நீங்கள் போக இயலாதுன்னு சொல்லி சொல்லிட்டாரு. ஸோ அவர் வந்து அப்படி சொன்னதுமே எங்களுக்கு வந்து ரொம்பவுமே டிசப்பாயின்ட் ஆகிட்டு, நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தோம் கடைசியில் எங்களுக்கு பார்க்க இல்லாமல் போயிருமோன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அவர்கிட்ட பேசியிருந்தேன். அண்ட் ஃபைனலாக நான் சொன்ன விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் வந்து ட்ரெங்கோலேருந்து வரோம், ஸோ எங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் வந்து எங்களுக்கு உள்ளுக்கு போகிறதுக்கான அலௌட் வந்து தந்திருந்தார். ஸோ நீங்கள் யாராவது சரி இது மாதிரி லிப்டன் ஷீட் பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் ஈவினிங் 5 வந்து அவங்க க்ளோசிங் டைம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு முதல்ல 7 அளவு ஏர்லியாக போய் பார்த்துருங்க. இந்த லிப்டன் ஷீட்டுன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவுமே வந்து ஒரு வியூ பாயிண்ட் தான். பட் பகல் டைமில் இங்கேருந்து பார்க்கும்போது ஸ்ரீலங்காவில் உள்ள 5 பார்க்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஈவினிங் டைம்ன்றதால ஃபுல்லாகவே பனியால் மூடி தான் இருந்துச்சுது. அதனால் எங்களுக்கு எந்த ஒரு ப்ரொவின்ஸுமே வந்து விளங்கலை. ஸோ நீங்கள் போகிறதா இருந்தால் ஏர்லியாக மார்னிங் டைம்லேயே போய் பாருங்கள். லிப்டன் ஷீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனால் வந்து ரொம்பவுமே ஒரு கூல் கிளைமேட்டை வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து இருந்துச்சுது. ஸோ நாங்கள் இங்கே வந்து போனதுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் அகைன் வந்து ரிட்டர்ன் ஆகி இப்போ ரூமுக்கு போய் கொண்டிருக்கிறோம். ஃபைனலி 2 பார்த்திங்கன்னு சொன்னால் என்னோடய பக்கெட் லிஸ்ட்டில் இருந்த 3 பிளேஸை வந்து கம்ப்ளீட்டாக திருப்திகரமாகவே பார்த்தாச்சு. அண்ட் நாளைக்கு வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ட்ரிப் வந்து பதுலியை பேஸ் பண்ணி இருக்கிறதுக்கான மெயினான ரீசன் ஒன்று இருக்குது. ஸோ அது என்ன ரீசன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஃபைனலி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிற இந்த வீடியோ உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்குமனு சொல்லி நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணிக்கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அப்போ தான் நான் போடுற நியூ அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவு தான். இந்த வீடியோ வருது வரை பார்த்துட்டிருக்கிறவங்க எல்லாருக்குமே ரொம்பவுமே நன்றி. இது மாதிரியான இன்னும் ஒரு யூஸ்ஃபுல் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் டேக் கேர், பை பை.